ஹலோ யூஎஸ் வெல்கம் டு கேயர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய குழந்தைங்களை ஆரோக்கியமாக கொழு கொழுன்னு வளர்க்குறதுக்கு என்ன மாதிரியான உணவு வகைகள் கொடுக்கலாம் என்பதையும், சாப்பிடாத குழந்தைங்களை எப்படி சாப்பிட வைக்கலாம் என்பதையும், பசி எடுக்காத குழந்தைங்களுக்கு இப்போ சில குழந்தைங்க வந்துட்டு சாப்பிடவே மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து நல்லா பசி எடுத்தால் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அதிகமாக பசி எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் என்பதை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க யூஎஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மதியம் சாப்பாடு எப்படி ரெடி பண்ணி கொடுக்கலாம் என்பதை பார்க்கலாம். ஏன்னா காலையில் நம்ம டிஃபன் எது வேணால் கொடுத்துக்கலாம், இட்லி கொடுத்துக்கலாம், இல்லை ஆப்பிள் வந்துட்டு வேக வச்சு கொடுக்கலாம், ஜூஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம், பிஸ்கெட் கொடுக்கலாம், பால் கொடுக்கலாம். ஆனால் மதியம் ரைஸ் கொடுக்குறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ 6 மந்த்துக்கு மேலே எல்லாருமே ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த ரைஸில் நம்ம எந்த மாதிரியான வைட்டமின்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படி என்பதுதான் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம நைட்டும் சரி பகல்லையும் சரி நம்ம ரைஸோ இல்லை வெஜிடபிள்ஸ்லாம் கொடுக்க முடியாது. ஸோ ஆஃப்டர்நூன் டைமில் தான் நம்ம ரைஸ் கொடுப்போம். அந்த ரைஸில் நம்ம என்ன மாதிரி விஷயங்களை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா நம்ம குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக வளரும் என்பதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு 1/2 பவுல் ரைஸ் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு முதல்ல நம்ம சாப்பாடு கொடுத்து பழகும் போதும் கொஞ்சமாக நீங்கள் கொடுத்து தான் பழகணும். எடுத்த உடனே அவங்களுக்கு அதிகமாக நீங்கள் வந்துட்டு ரைஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கும் போது கொஞ்சமாக நீங்கள் கொடுத்து பழகுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடை வந்து நம்ம அதிகமாக ஆக்கிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் நீங்கள் ரைஸ் எடுத்துக்கோங்க. ஸோ 2 டீஸ்பூன் ரைஸ்னா அதுக்கு 1 டீஸ்பூன் சிறுபருப்பு இல்லைனா நீங்கள் தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சிறுபருப்பு சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் ரைஸ்க்கு 1 டீஸ்பூன் சிறுபருப்பு. ஸோ ரைஸ் கூட நீங்கள் சிறுபருப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் 1 துண்டு கேரட்டு, 1 துண்டு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் 1 பல்லு பூண்டு இதை இது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்குங்க. சும்மா நீங்கள் 1 துண்டு நீங்கள் கொடுத்தா போதும். நம்ம ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக தான் நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஸோ அதனால் 1 துண்டு உருளைக்கிழங்கு, 1 துண்டு கேரட்டு, அப்புறம் 1 பல்லு பூண்டு இதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சோண்டு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகத்தூள், கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்குங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் நல்லா குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதை நல்லா வேக வச்சு எடுத்தால் தான் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிடும் போது நல்லா செமிக்கும். ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே ஒரே இதுவாக குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கூட ரைஸோட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் குழந்தைங்கள உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கும், குழந்தைங்க உடம்புல சூடு பிடிக்காமல் பார்த்துக்கும், நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுடைய உடம்பை கொழு கொழுன்னு மாற்றுறதுக்கு இந்த நெய் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கூடிய இந்த பருப்பு சாதத்து கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க. முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, குழந்தைங்க நல்லா கொழு கொழுன்னு இருக்கணுன்னா நம்ம சாதத்தை இந்த மாதிரி கொழ கொழுன்னு நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். ட்ரையாக நீங்கள் ரைஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு உடம்புல சதை வைக்காது. குழந்தைங்க மட்டும் கிடையாது, நம்ம பெரியவங்களும் சரி தான், வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் வந்துட்டு சாதத்தை வெறும் ட்ரையாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. உங்களுக்கு வெயிட் அதிகமாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொழ கொழுன்னு நீங்கள் ரைஸ் சாப்பிட்டாலே நல்லாவே வெயிட் போடும். அதனால் இது ஒரு சூப்பர் ட்ரிக், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா கொழ கொழ நீங்கள் ஒரு பால் சாதம் கொடுத்தாலும் சரி தான், இல்லை தயிர் சாதம் கொடுத்தாலும் சரி தான், குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு நீங்கள் கொடுக்கும் போதும் நல்லா கொழ கொழ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல சதை வைக்கும், உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், அவங்க சாப்பிட்றதுக்கும் சீக்கிரமாக அவங்களுக்கு செமிச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரெடி ஆகிட்டுக்கப்புறம் ஸோ இந்த சாப்பாடை நீங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி பருப்பு சாதம் ரெடி பண்ணி கொடுத்துக்குங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க, கீரை வேக வச்சு அந்த வாட்டரை நீங்கள் சாப்பாட்டில் வெறும் சாதம் வடித்து எடுத்து அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. ஒரு நாள் பால் சாதம் கொடுங்க, ஒரு நாள் தயிர் சாதம் கொடுங்க, ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க சாதத்தில் வடித்த கஞ்சி இருக்கு இல்லைங்களா, ஸோ அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்ச தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கலந்து இதே மாதிரி கொழ கொழன்னு கொடுங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃபுட்டு கொடுங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த பருப்பு சாதம் கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பால் சாதம் கொடுங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் கீரை சாதம் கொடுங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் இதே மாதிரி வெறும் ரைஸில் ஒரே ஒரு துண்டு பீட்ரூட் போட்டு அதை நல்லா வேக வச்சு நீங்கள் இதே மாதிரி கொடுத்தீங்கன்னா அது நல்லா ரெட் கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தையும் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரே ரைஸை நீங்கள் ரெகுலராக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க. இப்போ நம்ம டெய்லியும் சாம்பார் வச்சு சாப்பிட்டா நமக்கு சாப்பிட முடியுமா சொல்லுங்கள், மூஞ்சி அடிச்சிரும், சளிச்சிரும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி குழந்தைங்களும் நீங்கள் ஒரே ரைஸை நீங்கள் தொடர்ந்து குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாப்பாடு கொடுங்க, அது ஆரோக்கியமாகவும் இருக்கும், அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸும் கிடைக்கும், அதே சமயத்தில் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் ஒரு நாளைக்கு பருப்பு சாதம், பால் சாதம், பீட்ரூட் ரைஸ் இதை மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வெரைட்டி கொடுங்க. நீங்கள் பீட்ரூட்லாம் அதிகமாக சாதத்தில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தை ரொம்ப கலராக, குழந்தை ரொம்ப கருப்பாக இருக்குது
அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் சாதத்தோடு அவங்களுக்கு பீட்ரூட் கேரட் ரெகுலராக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தை ரொம்பவே கலராக ஆவாங்க, ரொம்ப கொழுன்னு ஆவாங்க, ரொம்பவே அழகாக இருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் ரெகுலராக கொடுங்க. இப்போ நீங்கள் ரைஸ் வந்து எப்படி நீங்கள் அதை மசிச்சு கொடுக்கணும் அப்படின்றது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போது ஒரு போல் ரைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரைஸில் நீங்கள் பால் ஊற்றி குழந்தைக்கு ரெடி பண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இதில் பாலை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸில் ஒரு அடி அடித்து கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த ரைஸை நல்லா நீங்கள் கையிலே நல்லா மசிச்சுக்கணும். இங்கே பாருங்கள், சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதில் பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மசிவாங்க. அப்படி மசினீங்கன்னா கண்டிப்பாக ரைஸ் வந்து மசியாது, அப்படியே விரையாக தான் இருக்கும். நீங்கள் பால் இல்லை கொஞ்சோண்டு பருப்பு தண்ணி இல்லைனா நீங்கள் காய்கறி வேக வச்ச தண்ணி இதெல்லாம் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் ரைஸை நல்லா கையில் மசிச்சிக்கணும். இங்கே பாருங்க, கையில் நல்லா மசிச்சிட்டிங்கன்னா நல்லா மாவாக ஆகிடும் ரைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சேர்க்கணுமோ அதுக்கப்புறம் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எது ஆட் பண்ணுறதாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மிக்ஸியில் நீங்கள் வந்துட்டு அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து நீங்கள் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி இல்லை, நான் மிக்ஸியில் அரைக்கிறேன், நான் கையில் தான் செய்ய போகிறேன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரைஸை நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த மாதிரி நல்லா வெறும் கையில் நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா நல்லா பிசைஞ்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் இதில் நீங்கள் பாலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், குழந்தைங்களும் நல்லா கொழு கொழுன்னு வருவாங்க. ஏன்னா நம்ம ட்ரையாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைக்கு சதை வைக்காது. கொழ கொழனு நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் குழந்தைக்கு சதை வைக்கும். ஸோ குழந்தை குண்டா ஆகணும்னு நினச்சிங்கன்னா கொழ கொழனு நீங்கள் ரெடி பண்ணி குழந்தைக்கு சாப்பாடு கொடுங்க. நான் இப்போ உங்களுக்கு இது ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கையிலேயே மசிச்சுட்டு இதில் நீங்கள் இந்த பால் இல்லைனா நீங்கள் காய்கறி வேக வச்ச தண்ணி, கீரை வேக வச்ச தண்ணி, வடித்த சாதத்தோட தண்ணி இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் குழந்தைக்கு கொடுத்துட்டு வரலாம். சரி ஓகே, நீங்கள் வந்து இப்போது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் ஆனால் குழந்தைங்க வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க. சரி, குழந்தைங்க இப்போது சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படி என்பதை பார்க்கலாம். குழந்தைங்க நல்லா சாப்பிட்ணுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு நல்லா பசிக்கணும். நல்லா பசிக்கணும்னா என்ன செய்யணும், குழந்தைங்க நல்லா ஆக்டிவாக விளையாடணும், கை கால் நல்லா அசைச்சி விளையாடணும். 6 மந்த்துக்கு மேலெல்லாம் குழந்தைங்க தவள ஆரம்பிச்சிருவாங்க, முட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்கள நல்லா விளையாட விடுங்க, கீழே நல்லா அவங்க விளையாண்டாலே நல்லா பசி எடுக்கும். நெக்ஸ்ட்டு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும், ஃபஸ்ட்டு குழந்தைங்களை நல்லா ஆக்டிவாக விளையாட விடுங்க. ஸோ நல்லா விளையாண்டுட்டு அப்புறமா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ அடிஷ்னலாக நீங்கள் பால் கொடுப்பீங்க இல்லையா, அதுதான் மெயினாக குழந்தைங்களுக்கு பசி எடுக்க விடாததுக்கு காரணம். இப்போ நீங்கள் அடிஷ்னலாக பால் கொடுக்குறவங்க எப்படி கொடுப்பீங்க, நல்லா திக்காக பால் காய்ச்சி குழந்தைங்களுக்கு பாட்டிலையோ இல்லை நீங்கள் கிளாஸில் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் நல்லா திக்காக பாலை காய்ச்சி கொடுப்பீங்க. கண்டிப்பாக அதுதான் நம்ம செய்யக்கூடாது. குழந்தைங்களுக்கு நல்லா தண்ணியாக தான் நம்ம பாலை காய்ச்சி கொடுக்கணும். இது யாருக்குமே தெரிய மாட்டேது. குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், பாலை கட்டியாக கொடுத்தா தான் குழந்தைங்க நல்லா ஹெல்த்தாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு டம்ளர் பால் சேர்க்குறீங்கன்னா அந்த ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணீர் சேர்க்கணும். தண்ணீர் சேர்த்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இப்படி நீங்கள் கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆகுதுன்னா, நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சூடு பிடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி பால் கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு சூடு பிடிக்காது. செகண்டு, குழந்தைங்களுக்கு வந்து உடனே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் பால் கொடுத்ததும் அவங்களுக்கு ஜீர்ணம் ஆகிடும், ஜீர்ணம் ஆனதும் அவங்க யூரின் போயிடுவாங்க, யூரின் போன உடனே அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் தண்ணியாக பால் கொடுத்தா குழந்தைங்களுக்கு எப்படி உடம்புல சத்து சேரும் அப்படி நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக சத்து சேரும். நீங்கள் ஒரு வாட்டி திக்காக ஒரு பால் கொடுக்கறது, நீங்கள் 4-5 வாட்டி நீங்கள் அதே பாலை நீங்கள் 4-5 வாட்டி அதிகமாக தண்ணீர் சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பால் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் அவங்க உடம்புல சேர்ந்துடும். அதே சமயத்தில் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வெளியேறிடும், ஹீட் எல்லாமே அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். ரெண்டாவது, அவங்களுக்கு நல்லா பசிக்க ஆரம்பிக்கும். அவங்க பால் குடித்ததுமே அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் திக்காக பால் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பசிக்காது, அது அப்படியே நெஞ்சிலேயே அவங்களுக்கு நிற்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பேக்கெட் பாலில் கண்டிப்பாக எந்த வைட்டமின்ஸுமே கிடையாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க. பசும்பாலையும் நல்லா தண்ணியாகவே, நீங்கள் ஆல்ரெடி பசும்பால் தண்ணியாக தான் இருக்கும், நீங்கள் இன்னும் கொஞ்சம் அது அடிஷ்னலாக தண்ணீர் சேர்த்து கொடுங்க. பாலை நம்ம எவ்வளோ தூரம் தண்ணீர் சேர்த்து கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் தான், நல்லது தான். கண்டிப்பாக இது கெட்ட விஷயமே கிடையாது. பாலுக்கு தேவையான வைட்டமின் குழந்தைக்கு உடம்புல சேரும். ஏன்னா அடிக்கடிக்கு நீங்கள் இந்த பாலை நீங்கள் கொடுக்கணும் குழந்தைக்கு. ஒன்ஸ் ஒரு வாட்டி மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்பப்போ 1 hour-க்கு 1 வாட்டி, 2 hour-க்கு 1 வாட்டி நீங்கள் இந்த பாலை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பாலில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் கிடைக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்கு உடம்புல வந்து நல்ல எனர்ஜி ஃபார்ம் ஆகும், நல்லா பசி எடுக்கும், அவங்க விரும்பி சாப்பாடை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக குழந்தைக்கு பசி எடுக்கும், நல்லா குழந்தைங்களை ஆக்டிவாக
விளையாட வைங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பால்ல அதிகமா தண்ணீர் சேர்த்து கொடுங்க. இந்த ரெண்டு மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். ஃபீட் பண்ற மதர் கண்டிப்பா நீங்க ஸ்டாப் பண்ண வேணாம். ஒரு வயசு ரெண்டு வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு கண்டினியூஸா ஃபீட் பண்ணிட்டே இருங்க. அதுதான் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அது கூட சேர்த்து நீங்க வந்துட்டு ஃபுட்டை ட்ரை பண்ணுங்க. சோ எப்படி சாப்பாடு கொடுக்கலாம் என்பதை இப்ப பார்க்கலாம். ஏன்னா சில குழந்தைங்க சாப்பாடு வாயில வாங்கவே மாட்டாங்க, மீறி பேரண்ட்ஸ் ஊட்டும் போதும் துப்பிடுவாங்க கீழே. அதனால குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுதான் இப்ப இருக்கக்கூடிய அம்மாமாருக்கு பெரிய டாஸ்கே. சோ எப்படி நம்ம ஈஸியா குழந்தைங்களை ஏமாத்தி சாப்பாடு கொடுக்கலாம் என்பதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் போதும் நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது, இந்த டீஸ்பூன் மூலமாக சாப்பாடு கொடுக்கக்கூடாது. இது வந்து சாப்பாடு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நான் சொல்கிறேன். சாப்பாடு விரும்பி சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்பூன் மூலமாக நீங்கள் சாப்பாடு கொடுத்துக்கலாம். ஆனால் சாப்பாடு வாயில் வாங்காமல் துப்புறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நான் சொல்கிறேன் டீஸ்பூன் மூலமாக நீங்கள் கொடுக்காதீங்க. அதுக்கு நீங்கள் கையில் தான் நீங்கள் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் கையை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு சாதத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக சாதம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க, குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சாப்பாடு கொடுக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க துப்புவாங்க. நீங்கள் சாப்பாடு கொடுக்குறதும் அவங்களுக்கு தெரியக்கூடாது, உங்களுடைய முகமும் அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குழந்தைங்கள நல்ல கீழே விளையாட்டு பொருள் எல்லாமே போட்டு வச்சுருங்க, அவங்கள விளையாட விட்டுருங்க. அவங்க விளையாண்டுட்டே இருக்கும் போதும் பின் வழியாக நீங்கள் போய் இந்த சாதத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கும் போது என்ன பண்ணுறீங்க, அவங்களுடைய வாய்க்கு ஓரமாக நீங்கள் அந்த சைடில் தள்ளி விட்டுணும். நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக கொடுக்கக்கூடாது, அவங்களுடைய வாய் சைடில் நீங்கள் தள்ளி விட்டுணும் சாதத்தை. பின் வழியாக நீங்கள் இந்த கிராஸாக போய் தான் அவங்களுக்கு ஊட்டணும், ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போய் ஊட்டக்கூடாது. ஸோ அவங்க விளையாண்டுட்டே இருப்பாங்க, அவங்க நீங்கள் பொருள் போட்டு அவங்க விளையாண்டுட்டே இருக்கும் போதும் நீங்கள் பின் வழியாக போய் கிராஸாக அவங்களுக்கு நீங்கள் ஊட்டும் போதும் அவங்க அந்த விளையாட்டு கவனத்தில் கவனிக்க மாட்டாங்க. நீங்கள் சாப்பாடு கொடுக்குறது ஏதோ ஒன்று வாயில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதே சாப்பாடு டேஸ்ட்டாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அதை ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, துப்பாமல் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் சாப்பாடு டேஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அதில் உப்பு எல்லாமே டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. கொடுக்கும் போதும் இதே மாதிரி நீங்க பேக் சைடு இருந்து தான் குழந்தைக்கு கொடுக்கணும், ஸ்ட்ரைட்டா கொடுக்க கூடாது. அவங்க அவங்களே மறந்து விளையாண்டுட்டு இருக்கும் போது நீங்க கொடுக்கணும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா சாப்பிடாத குழந்தைய கூட சாப்பிட வச்சிடலாம். அவங்களுக்கே தெரியாம அவங்க விளையாண்டுட்டு இருக்கும் போது நீங்க பின் சைடா போய் நீங்க சாப்பாடு ஊட்டினீங்கன்னா கண்டிப்பா அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க இந்த பழக்கத்தை நீங்க ஒரு 10 நாளைக்கு, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், 10 நாளைக்கு நீங்க கஷ்டப்பட்டு இதே மாதிரி நீங்க அவங்களை ஏமாத்தி நீங்க சாப்பாடு ஊட்டிட்டீங்கன்னா 11வது நாள் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த டைமுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் சாப்பாடு கொடுக்கலனாலும் அவங்க சாப்பாடு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமுக்கு நீங்கள் கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் 10 நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் 10 நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்க விளையாட விட்டுருங்க. இல்லைனா ஏதாவது வேடிக்கை பார்க்குறாங்களா, ஏதாவது வேடிக்கை பார்க்கும் போது நீங்கள் வேடிக்கை பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு கொடுங்க. பேக் சைடு வழியாக நீங்கள் கொடுங்க, வாய்க்கு ஓரத்தில் சாப்பாடு தள்ளி விட்டுருங்க. அப்போ அவங்க துப்ப முடியாது. நீங்கள் ஓரத்தில் தள்ளி விட்டிங்கன்னா அவங்களால துப்ப முடியாது. ஸோ அந்த ஓரத்துலேயே வச்சுருந்தா அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அப்படி தான் பழகணும். அவங்க சாப்பிட 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 அவங்களே அதை சரி பண்ணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வீட்டிலனா கூட அவங்களே சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க டெவலப் ஆகிடுவாங்க. 10 டேஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். சாப்பிடாத குழந்தைங்களும் இதே மாதிரி நீங்கள் சாப்பிட வச்சிங்கன்னா சாப்பிட்ருவாங்க. நீங்கள் கொடுக்குற சாப்பாடும் சரி நீங்களும் சரி அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடாது. ஸோ பின்னாடி தான் இருக்கணும். அவங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான் இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு பொருள் இருக்கணும், அவங்க பிடிச்ச. இப்போ காக்காலாம் பார்க்குறாங்கன்னா நீங்கள் வெளியே நின்று இந்த காக்கா குருவி நீங்கள் இந்த பூனை இந்த மாதிரி விஷயங்கள் நாய் இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க, இதெல்லாம் அவங்க விரும்புகிறாங்கன்னா ஸோ அதை நீங்கள் காட்டி அவங்கள ஏமாற்றி நீங்கள் பேக் சைடாக இருந்து நீங்கள் ஊட்டி விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு எது பிடிக்குதோ அதை அவங்க கண்ணு முன்னாடி வைங்க. அவங்களுக்கு பிடிக்காத சாப்பாடு அவங்களுக்கு கண்ணுக்கு பின்னாடி வச்சுருந்து ஊட்டி விடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த சாப்பாடு முறையை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய குழந்தை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நான் பால் சொன்ன மாதிரி தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு நல்லா பசிக்க ஆரம்பிக்கும், குழந்தைங்க நல்லா ஆக்டிவாக விளையாட வைங்க, அவங்களுக்கு நல்லா பசிச்சு விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட்டு கொழ கொழன்னு சாதத்தை நீங்கள் செஞ்சு கொடுங்க, ட்ரையாக கொடுக்காதீங்க, நல்லா கொழ கொழன்னு கொடுங்க. ஒன்று வேக வைங்க இல்லை மிக்சியில் அடிச்சிடுங்க, அப்படி இல்லை கையில் நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் நீங்கள் எது சேர்க்கணுமோ அதை சேர்த்து கொடுங்க. உங்களுடைய குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப கொழு கொழுன்னு இருக்கும். நம்மளுடைய குழந்தைக்கு அதிகமாக கலோரின் தேவை, பெரியவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதில் பாதி பங்கு நம்மளுடைய குழந்தைக்கு வந்துட்டு கலோரின் தேவைப்படுது. ஏன்னா வளர்ற குழந்தைங்களுக்கு அதிகமாக கலோரின் தேவைப்படுது. அதனால் நீங்கள் மதியம் ரைஸ் கொடுக்கறது பழக்கமாக வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரியான விஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்து கொடுங்க. நைட்டு நீங்கள் ரைஸ் கொடுக்க வேணாம், குழந்தைங்களுக்கு வந்து சில குழந்தைங்களுக்கு செமிக்காமல் இருக்கும். ஸோ நைட்டு நீங்கள் பிஸ்கெட் இட்லி இந்த மாதிரி லைட் ஃபுட் கொடுத்துக்கலாம். பால் கொடுங்க, கண்டிப்பாக ஃபீட் பண்ணுங்கள். 1 வயசு 2 வயசு வரைக்கும் கண்டிப்பாக ஃபீட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு 1 வயசு வரைக்கும் மாதிரி ஃபீட் பண்ணுங்கள், அதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நீங்களும் நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு
சாப்பாடு சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்றது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான டிப்ஸில் மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் அமீனா.